அவர் என்ன சொல்ற ஒரு லார்ஜ்லி அவர் திமுகாவை தானே டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்காரு, இதை ஏன் நீங்க வந்து பெருசு பண்ணணுங்கிற கேள்வி அவர் முன்னாடி. நியூஸ் 18 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எவ்வளவு நேரம் இப்படியே பூசி முழுக போறோம்? அண்ணாமலை சொன்னது நிதர்சனமான என்னன்றது நம்மளுக்கு தெரியும் வெளிப்படையா, அவ்வளவுதான். அதாவது அவர் என்ன விதத்துல சொன்னாருன்னா, ஒரு பக்குவப்பட்ட ஒரு அனுபவ அரசியல்வாதி எப்படி பேசணும், ஒரு கூட்டணி தர்மத்தில் அதை மீறி பேசியிருக்கிறாரா அப்படின்றது தான். அதாவது வள்ளுவர் வாக்கில் சொல்லணும்னா, வினை வழி தன் வழி மாட்டான் வழி துணை வழி தெரிந்து குழல். வினை வழி அப்படின்னா நடக்க போற வினை என்ன, நாடாளுமன்ற தேர்தல். தன் வழி என்ன, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட பலம் என்ன. அதே மாதிரி துணை வழி என்ன அப்படின்னா, துணையா இருக்கிற அதிமுகவின் பலம் என்ன. மாற்றான் வழி அப்படின்னா, எதிர இருக்கிற மாபெரும் கூட்டணியோட இருக்கிற திமுகவின் பலம் என்ன. இதையெல்லாம் தெரிந்துதான் வார்த்தையை விடணும், அதுதான் ஒரு தலைவர். நீங்க வந்து ஒரு திறமையான ஒரு கேள்வி கேட்கிறவர் நம்மளை வலையில விரிக்கிறதுக்கு கேட்பாரு, நீங்கள் எந்த பாயிண்ட்ல உங்களை அடிக்க முடியும், அதுதான் அவங்களுடைய வேலை. அவங்க அதை திறமையா செய்வாங்க, நம்ம அந்த டிராப்ல மாட்டக்கூடாது, அதுதான் ஒரு தலைவனா இருக்குது. அப்ப டிராப்ல மாட்டிட்டு அதற்கு நம்ம சப்பை கட்டு கட்டுறது வேஸ்ட். அதனால என்ன இப்ப கிளாரிட்டி வேணா, இது டிராப்பா அல்லது அவர் இந்த கருத்தை சொல்ல விரும்புறாரா? இப்ப அக்னேஸ்வரன் சொல்றது அவர் விரும்பினாருங்கிற வகையில அவர் ஒரு கருத்தை சொல்றாரு, இது திரு அண்ணாமலை அவர்களே விரும்பி சொல்ல கருத்து அப்படின்னு ஒரு பாயிண்ட் அவர். அதுதான் சந்தேகம் வரும். என்னன்னா, இப்ப நம்ம மணி சார் சொன்னாரு, கிளீனா சொன்னாரு, ஏடிஎம்கேவை வீக்கன் பண்ணுகிறார் அப்படின்னாரு. அவர் அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்காக சொல்றாரா, இல்லனா அண்ணாமலை இல்லாத பிஜேபி பலவீனமாக இருக்கணும்னு நினைக்கிறாரா? இப்ப அது ஒரு கேள்வி வருது. 96ல இதே போல இரண்டு கூட்டணிக்குள்ள பிரச்சனை வந்து கடைசி நேரத்தில் அதை கூட்டணின்னு அறிவிச்ச உடனே தமாக உருவாச்சு. அது போல ஏதாவது எண்ணம் இருக்கிறதா, அந்த கேள்வி இருக்குது. அது அவங்க அகில இந்திய அதிமுக பிரச்சனை அண்ணாமலை மட்டுமேவா, அதான் நான் கேட்கிறேன். இல்ல, இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அதிமுக பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்கிறாங்க, மோடி அடுத்த பிரதமர். சரி, அகில இந்திய அளவுல வந்து மோடி அடுத்த பிரதமர் ஆகணும், அதற்கு அமித்ஷா வந்து சமிகை கொடுத்திருக்கிறார், அந்த லெவல்ல இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு தலைமைக்கு நம்ம விரோதமா போக கூடாது, பிஜேபியை விமர்சிக்க கூடாது, அதுல தெளிவா இருக்கிறாங்க. அதுதான் அனுபவம், ஒரு கூட்டணி தர்மம்ன்றது அதுதான். ஏன்னா ஆட்சி அதிகாரத்துல இவங்க இல்ல. அதே திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா, ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது சில விஷயங்கள் கொள்கை முடிவு தவறா எடுக்கும்போது, 12 மணி நேர வேலை அப்படின்னு எழுக்கும்போது தோழமையோட சுட்டணும், அது எதிர்ப்பு தெரிவிக்கணும், வேற வழி இல்லைன்றதுக்காக எதிர்ப்பு. ஆனால் இங்க எதிர்கட்சியா தான் இருக்கணும் இந்த நேரத்தில், அதுவும் எடப்பாடியை விமர்சனம் பண்ணா கூட பரவாயில்ல, அதை நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு கூடிக்கலாம். ஆனால் மறைந்த ஒரு தலைவரை குறித்து திமுக கூட பண்ண விமர்சனம் பண்ண தயங்குகிற ஒரு தலைவரை குறித்து, ஏன்னா அங்க 8 பேர் அமைச்சராக இருக்கிறாங்க அதிமுக காரங்க, ஆனால் அவங்களும் அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண மாட்டாங்க ஜெயலலிதாவை பற்றி. அந்த கேள்வியை கேட்கும் போது அதை தவிர்த்து விட்டு போயிருக்கலாம், ஆனால் அவர் தெளிவா அதை சொல்றாருன்னு போது, அது வந்து உள்நோக்கத்தோட சொல்றாரா, இல்ல தன்னுடைய தனிமைப்படுத்தப்பட்ட தன்னுடைய தனி ஆளுமையை நிரூபிக்கணும்னு சொல்றாரா? ஏன்னா அமித்ஷா வந்து ஒரு தமிழரை பிரதமர் ஆக்கணும்னு சொல்லும் போதே நம்ம யோசிக்கிறோம், அதுல ஒரு வார்த்தை இருக்குது. ஏனென்றால் இவர் கடந்த காலங்களில் இவர் சொன்னது, ஒரு பிஜேபியை சார்ந்த ஒரு தமிழர் முதலமைச்சர் ஆகணும்னு விரும்புறாரு. ஒருவேளை அதை அமித்ஷா கிட்ட வலியுறுத்தி, அமித்ஷா இதை நீங்க அப்படியே நிறுத்துங்க, ஏன் முதலமைச்சருக்கு இங்க தமிழ்நாட்டு பிஜேபியில ஆசைப்படணும், கூட்டணி குழப்பத்தை உருவாக்கணும், பிரதமரையே தமிழ்நாட்டில தேர்ந்தெடுக்கலான்னு அதை சொல்றாரோன்ற எண்ணம் வருமா இல்லையா? அண்ணாமலை மீது அதிமுக தலைமைக்கு பிரச்சனை இருக்குன்னா, அண்ணாமலை இல்லாம தமிழ்நாடு பிஜேபி இல்ல. நேத்திக்கு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாரு, தம்பி அண்ணாமலை அழுத்தம் திரும்ப சொல்லிட்டு போறாரு, அவர் தான் வழி நடத்த போறாரு அப்படின்னா அதிமுகவுக்கு என்ன வாய்ப்பு? அப்ப வேறு வழி இல்லை, இப்ப அதுல என்ன வேற என்ன, நீங்க அவர் விமர்சனத்தை வச்சுட்டாரு, அதுக்கப்புறம் எதிர் விமர்சனம் வைக்கலாம், ஆனா கூட்டணி நீடிச்சு ஆகணுங்கிற இடத்துலதான் இருக்கீங்களா? இல்ல, இப்ப கூட்டணி நீடிக்கணும்ன்றது கிடையாது. அதாவது கூட்டணின்றது எப்படின்னா, யதார்த்தமா சக மரியாதையோடு இருந்தால்தான் கூட்டணி, இல்லைன்னா அதிமுக கூட்டணியில இருக்க, எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, கூட்டணியில இருக்க மாட்டாங்க. அது ஒரு அதீதமா போதா? ஜெயக்குமார் அவர்களும் சொல்றாரு, இந்த கூட்டணி நீடிக்க வேண்டுமா வேண்டாமாங்கிற எல்லைக்கெல்லாம் அவர் போறாரு. அப்படியான ஒரு வாய்ப்பு அதிமுகவுக்கு இருக்கா, அல்லது அப்படி ஒரு சீரியஸாவே அவங்க கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? பண்ண முடியாது, உங்களால சீரியஸ் எல்லாம் கன்சிடர் பண்ண முடியாது, அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி போயிடுச்சு.
எதனால் அப்படி சொல்றீங்க? கடந்த பத்தாண்டுகளா 2011 21 வரைக்கும் நடந்த ஆட்சி, 4.5 வருட எடப்பாடி ஆட்சி, நல்லாட்சியின் கோப்புகள் மூடி மேசையில தூங்குது. எத்தனை மந்திரிங்க மேல கேஸ் இருக்குது, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சம்மன்ஸ் இருக்குது, விஜயபாஸ்கர் கேஸ் இன்னமும் இருக்குது. லெட் இஸ் பி பிராக்டிக்கல். நேற்று அமித்ஷா உள்துறை அமைச்சர் நம்பர் 2 இந்த கவர்மெண்ட், தம்பி அண்ணாமலைன்றாரு, இன்னைக்கு இந்த பேட்டி வருது. அப்புறம் அக்னி சொன்னாரு, தெரியாமல் சொன்னாரா தெரிஞ்சு சொன்னாரா, தெரிஞ்சு தெரியாமலாம் சொல்லலை, இ வாஸ் நாட் ட்ராப்டு, அவர் தெரிஞ்சுதான் இந்த கருத்தை பதிய வச்சிருக்கார். ஏடிஎம்கேவால் பிஜேபி உறவை உதற முடியுமா? முடியாது. அண்ணாமலை தனிச்சு சொல்லலை அந்த கருத்தை, பார்ட்டி ஹைகமாண்டோட பிளஸ்ஸிங்ஸோட தான் அவர் சொல்கிறார். கூட இருந்து எவ்வளோ தூரம் டெமினிஷ் பண்ண முடியுமோ டெமினிஷ் பண்ணுறாங்க. போஸ்ட் கலைஞர், போஸ்ட் ஜெயலலிதா தமிழ்நாடு சினாரியோவில் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அவங்க பார்க்குறாங்க. லாங் டேர்ம் கேமில் அவங்க எக்ஸ்பர்ட்ஸ், இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரணும்னு பார்க்குறாங்க. இன்னும் ஏடிஎம்கேவோட சேர்ந்து நின்று அவங்களுக்கு என்ன ஆகும்? இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில் அவர் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, நான் கூட்டணியில் இருந்துக்கிட்டே வந்து என்னால் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது, நாங்கள் வந்து அதை எப்படி பண்ண முடியும், நாங்கள் பவர் அடையாறு தான் எங்கே இலக்குன்றார் அவர். அது ஒரு மாநில தலைவராக இருக்கலாம் சார், அவர் மட்டுமே முடிவெடுக்க முடியாதுல்ல. இல்லை சார், மாநில கட்சியில் மாநில தலைவர் அல்லது கட்சி தலைவர் முடிவெடுக்கிறதுக்கும் அண்ணாமலை எடுக்கிறது வித்தியாசம் இருக்குல்ல சார். இவ்வளோ பெரிய வார்த்தைகளை ஜெயலலிதாவை பற்றியெல்லாம் ஒரு கருத்து சொல்கிறதுனா, அவங்க அந்த அம்மா பற்றி தான் சொன்னார்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து பிளஸிங்ஸ் இல்லாமலாம் சொல்ல மாட்டார். நேத்து சர்டிபிகேட் கொடுத்துட்டு போறாரு. இது பிரிண்டட் வெர்ஷன் தான், வேண்டாம்னா கூப்பிட்டு அழைச்சு சொல்லறதுக்கான நேரமும் வாய்ப்போ. ஏன் அண்ணாமலையோட ஜெயக்குமார் நிறுத்துறாரு? ஓகே, ஏன் நிறுத்துறாரு? ஏன் நிறுத்த உங்களால போக முடியாது? நான் சொல்றேன், இந்த எலெக்ஷன்ல 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல விரும்பினாலும் விரும்பாட்டியும் ஏடிஎம்கேவால பிஜேபி ஜெயக்குமார் அவருடைய வாய்ஸ்ங்கிறது அவரோட வாய்ஸ் தானா, இல்ல எடப்பாடி பழனிசாமி அவருடைய வாய்ஸா, தனித்த ஒரு வாய்ஸ் அப்படின்னு பார்க்க முடியாது? அக்னி தான் சொல்லணும் யாரோட வாய்ஸ்ன்னு. அது கண்டிப்பாக எடப்பாடி வாய்ஸ்ன்னு, பார்ட்டியோட வாய்ஸா, அது பார்ட்டிக்கு அந்த விருப்பம் இருக்கலாம், பட் பார்ட்டியோட முடிவா அது அதை மீறி அவருக்கு பேச முடியுமா? இல்லை, எதிர்ப்பை பதிவு பண்றாங்க சார். பட் பிஜேபி சார் இப்படி பேசுங்க சார், கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடும். பிஜேபி இதுக்கு பிறகும் ஜெயலலிதா ஐகானிக் ஃபிகர் அவங்களுக்கு. ஓகே, அந்த அம்மாவை பற்றின ஒரு விமர்சனம் இப்படி வந்த பிறகு, மறைந்த தலைவரை பற்றின விமர்சனம் வந்த பிறகு, பிஜேபியோட கூட்டணியில் தொடரணுமா வேணாமான்னு ஸ்ட்ரைட்டாக ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு அதிமுக தள்ளப்படுது. அவங்களால வதிரிட முடியல. அந்த டெசிஷனுக்கு அதிமுகவை பிஜேபி தள்ளுது அல்லது அண்ணாமலை தள்ளுகிறாருங்கிறீங்களா? அவங்க வந்து இழிவுபடுத்துறாங்க இவங்கெல்லாம் விட்டுல. இட்ஸ் இட் குட் பி அ மேக்ஸிமம் ஸ்ட்ராம் இன் அ டீ கப் கார்த்திகேயன். ஓகே, இவங்களால போக முடியாதுன்ற நான் இன்றைய நிலைமையில. இன்னும் 8-9 மாதத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னால் கண்டிப்பாக பிஜேபியை ஏடிஎம்கேவால் ஜெட்டிசன் பண்ண முடியாது. இன்னொரு பார்வை முன்வைக்கப்படுது, அவங்க வெளியேறி வேறு ஒரு ஆன்டி மோடி வாக்குகளை சிதறடிப்பது அப்படிங்கிறதுக்கான வியூகங்களா இது இருக்கா, அதெல்லாம் அப்படிங்கிற வரைக்கும் எக்ஸ்டெண்டடான விமர்சனங்கள் முன்வைக்கும். கான்ஸ்பிரசி தியரிஸ் நிறையா வருது. ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸை வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு உடைச்சிப்பாங்க. டிஎம்கேலேருந்து ரெண்டு பார்ட்டிஸ் வந்து, குறிப்பாக ரெண்டு பார்ட்டிஸ் அவங்க ஏடிஎம்கேக்கு வருவாங்க. ஸோ த டிஎம்கே வில் கெட் வீக். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவங்க அலைன்ஸ் சாலிடாக இருக்குது. இவங்க அண்ணாமலைக்கு நல்லா தெரியும் சார், இந்த எலெக்ஷனில் ஆக போவது எதுவும் இல்லை. ரைட், அதனால அவர் வந்து டெமினிஷ் பண்றாரு, ஏடிஎம்கே அவர் டெமினிஷ் பண்றாரு. இல்ல, சினாரியோல பிஜேபி அதே அளவுல இருக்கா? ஏன்னா அவங்களே வந்து பல்வேறு இடங்கள்ல, இப்ப கர்நாடக தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எதிர்கட்சிகள்கிட்ட ஒரு ஒரு மொரால் பூஸ்ட் இருக்கு, எல்லாம் மாறிடுச்சு. நான் சொல்ல வரல தேசிய அளவுல பிஜேபியும் ரொம்ப எல்லா ஒவ்வொரு இடமும் முக்கியங்கிற இடத்துல இருந்து அவங்க கண்டிப்பா. ஆனா இங்க என்ன பண்ணாலும் வராது. விரும்பினாலும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பிட்வீன் 5-7% ஆஃப் ஓட்ஸ் வந்து பர்மனெண்ட்டாக வெளியில் போயிருக்குது. இபிஎஸ் ஃபேக்டர், ஓபிஎஸ் ஃபேக்டர், டிடிவி ஃபேக்டர், சசிகலா ஃபேக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தன் 10% ஓட்ஸ் அவங்களுக்கு போயிருக்குது. ஸோ இது ஒரு சாலிட் அலையன்ஸாக பிஜேபி கருதலை. அதனால் சார் நீங்கள் இப்படி பாருங்கள் சார், அவங்களுக்கு ஒவ்வொரு சீட்டும் முக்கியம்னு நீங்களே சொல்கிறீங்க, அது உண்மை. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஏடிஎம்கே இல்லாமல் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணவே முடியாது பிஜேபியெல்லாம். அப்படி இருக்கும்போது ஏன் அவங்கள இழிவுபடுத்துகிறாங்க?
ஒரு அலையன்ஸ் பார்ட்னர் இப்படி செய்யலாமா? ஆனா ஏன் செய்யறாங்க? அப்ப தெரியாமலாம் ஒண்ணும் செய்யல, தெரிஞ்சுதான் செய்யறாங்க. அதான் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க. அசால்ட்டட் அசால்ட்டட் ரைட் பேஸ்.